நடக்கும் என்பார் நடந்துவிடும். அப்போஸ்தலர் 27:25 மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அற்புதங்கள் இன்றைக்கு நடப்பதில்லை என்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். அனைத்தையும் அறிவியல் முறைப்படி நிரூபிக்க வேண்டும் என்றும் கேட்கும் இவர்கள் கொடுக்கப்படும் ஆதாரங்களையும் ஏதாவது அறிவியல் காரணங்களை சொல்லி அற்புதங்கள் அல்ல என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் வேதாகமத்தின் காலத்தில் அற்புதங்களை செய்த அதே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். நமக்குத்தான் விசுவாசமும் பொறுமையும் இல்லை. நம்மை சுற்றியிருக்கும் விஷக்கிருமிகள் மற்றும் விபத்துகளுக்கான வாய்ப்புகளை கவனித்தால் நாம் உயிரோடு இருப்பதுவே ஒரு அற்புதம்தான் என்று நமக்கு புரியும். இங்கே பவுல் கப்பலில் கைதியாக ரோமாபுரிக்கு போகும்போது புயலில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். செத்துப்போவோமோ என்ற பயத்தில் என்னவெல்லாமோ செய்கிறார்கள். கப்பலில் இருந்த கனமான பொருட்களை எல்லாம் கடலில் தூக்கி எறிந்து விட்டார்கள். கைதிகளை கொன்றுவிடலாமா என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பவுல் மீண்டும் ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்று தனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட திட்டம் தடைபடாது, ஆகவே இந்த விபத்தில் யாரும் இறந்து போக மாட்டோம் என்று உறுதியாக சொன்னார். இதிலும் கூட தனது பக்தியை பற்றியோ தனது வரங்களை பற்றியோ அவர் அதிகம் பெருமைப்படாமல் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். தேவதூதனானவர் பவுலிடம் அந்த இரவில் தான் சொல்லியிருக்கிறார், நீ ரோமாபுரியில் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், பயப்படாதே, உன்னுடன் பயணம் செய்கிறவர்களுக்கும் எந்த ஆபத்தும் வராது என்று. இதை கேட்ட பவுல் அதை முழுமையாக நம்பினார். சிந்தனை: இந்த காலத்தில் அற்புதங்களும் வழி நடத்துதல்களும் நடக்கிறது என்று நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளின் மாறாத குணத்தை நாம் நம்பவில்லை என்றுதான் அர்த்தம். ஜபம்: ஆண்டவரே, உமது வல்லமையையும் அற்புதமான வழி நடத்துதல்களையும் நம்பி கீழ்ப்படிய உமக்கு உண்மையாக ஊழியம் செய்ய எனக்கு கிருபை செய்தருளும். ஆமென்.